Hi friends, வணக்கம் Selva Tech நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா சேனல் டெர்மினேஷன் சேனல் சஸ்பெண்ட் சேனல் மானிட்டேஷன் டிசபிள் இல்ல சேனல் மானிட்டேஷனுக்கான எலிஜிபிலிட்டியே நாட் எலிஜிபிலிட்டி இந்த ரீசனுக்கெல்லாம் நிறைய விதமான காரணங்கள் இருக்கு அதுல ரொம்ப ஒரு முக்கியமான காரணம் நான் சொல்ல போறேன் வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க மானிட்டேஷன் எனபிளான சேனலா இருந்தாலும் சரி எனபிள் ஆகலாட்டியும் சரி சேனல் டெர்மினேஷன் சஸ்பெண்ட் எல்லாத்த பற்றியும் பார்க்கலாம் அதுக்கு நிறைய ரீசன் இருக்குது ஒரே ஒரு ரீசன் முக்கியமான ரீசனை பார்க்க போகிறோம் அந்த முக்கியமான ரீசனும் நம்ம செய்கிற தப்புனால மட்டும் வரும் அப்படிங்கிறது கிடையாது மற்றவங்க செய்கிற தப்புனால கூட அந்த இது வரலாம் ஓகே அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சூப்பரான சேனலை பற்றி பார்க்கலாம் சேனலோட பேர் ஸ்பிரிச்சுவல் பீஸ் அப்படிங்கிறது இந்த சேனலில் ஒரு ரிலாக்ஸேஷன் மியூசிக்கு ஸ்லீப்பிங் மியூசிக்கு ஒரு மோட்டிவேஷன் மியூசிக்கு ஒரு மெடிடேஷன் மியூசிக்கு இந்த மாதிரி ட்ராவல் மியூசிக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சில சேனல்களில் இந்த மாதிரி மியூசிக் சேனல்ல எல்லாம் விஷுவல்லாம் சரியாக இருக்காது இந்த சேனலில் மியூசிக்காக இருக்கட்டும் அந்த விஷுவலாக இருக்கட்டும் ரொம்ப சூப்பராக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் விசிட் பண்ணுங்கள் விசிட் பண்ணுறது மட்டும் இல்லை அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி கூடவே ஆல் பட்டன் அழுத்திக்கோங்க அப்போ தான் அந்த சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம ஒரு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணால் தான் மற்ற சேனலும் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ நம்ம இந்த விஷயத்தை பற்றி நம்ம அதாவது டாபிக்குள்ளே நம்ம பேச ஆரம்பிக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மைக்கு நான் காலையில் போட்ட வீடியோலையும் பார்த்துருப்பீங்க ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போவும் மறுபடியும் கேட்குறேன் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த மைக்குக்காக நான் ஒரு சின்ன ஸ்டாண்டு வேறு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸ்டாண்டுனா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஸ்டாண்டும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் இது ஒரு ட்ரைபாட் மாதிரி வ்ளாக் எடுக்கிற ட்ரைபாட் மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் வ்ளாகும் எடுத்துக்கலாம் இப்போ பிடிச்சி மொபைலை மாட்டி நான் இப்போ இந்த மைக்குக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஓகேங்களா ஆடியோ குவாலிட்டியாக இருக்கட்டும் ஸ்டாண்டாக இருக்கட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஆனால் அந்த மைக்கோட ரிவ்யூ நான் இப்போ சொல்ல மாட்டேன் ஏன்னா ரொம்ப காஸ்ட்லியான மைக்கு ப்ளஸ் இதை நான் நல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எல்லாருமே இதோட ரிவ்யூ போடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா மட்டும்தான் நான் போடுவேன் ரொம்ப காஸ்ட்லினா நம்ம எல்லாருமே வாங்கக்கூடிய அளவுக்கு காஸ்ட்லி ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ அப்போ சொல்கிறேன் ரொம்ப காஸ்ட்லி கிடையாது கொஞ்சம் காஸ்ட்லி மற்றபடி இது இல்லாமல் இன்னொரு மைக்கு வாங்கியிருக்கேன் என்னென்னா வந்து ப்ளூடூத் ஒயர் இல்லாதது ஒயர்லெஸ் மைக் ஒன்று வாங்கியிருக்கேன் அதுவும் வந்து மேபி அடுத்த மாதம் தான் ரிவ்யூ பண்ணுற மாதிரி இருக்கும் அதுவும் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா இருந்தால் தான் ரிவ்யூ பண்ணுவேன் ஓகே டாபிக் உள்ள போயிடலாம் ஒரு சேனல் சஸ்பெண்ட் ஆகுது ஒரு சேனல் வந்து டெர்மினேட் ஆகுது இல்லை மானிட்டேஷன் டிசபிள் ஆகுது இல்லை மானிட்டேஷன் கிடைக்காமே போகுது நாட் எலிஜிபிலிட்டின்னு வருதுன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது அது முக்கியமான ரீசன் என்னென்னா நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுறது தான் வீடியோவை ஷேர் பண்ணுறதுன்னா அளவுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுறது இது நம்ம செய்யக்கூடிய தப்பும் கிடையாது யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் யூடியூப் கம்யூனிட்டி பாலிசியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஷேர் பண்ணலாம் நல்ல ஒரு தரமான வெப்சைட்டு வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி விஷயங்களில் ஷேர் பண்ணலாம் வாட்ஸ்அப் குரூப்பில் கூட ஷேர் பண்ணலாம் எதில் வேணாலும் ஷேர் பண்ணுங்கள் ஆனால் இல்லீகல் வெப்சைட்லாம் ஷேர் பண்ணாதீங்க இந்த மாதிரி ஷேர் பண்ணிங்கன்னா நாங்கள் மானிட்டேஷன் அதாவது YPP சொல்லுவாங்க யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் நான் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சொல்லியிருக்காங்க யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம ஷேர் பண்ணுறோம்ல நிறைய இல்லீகல் வெப்சைட்லாம் இருக்குது ஜஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய வீடியோட லிங்க்கை மட்டும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஏன்னா நம்ம எல்லா வீடியோவும் எம்பட் பண்ணியிருக்கு எம்பட் கொடுத்து தான் நம்ம வீடியோவை அப்லோடு பண்ணுறோம் ஷேர் பண்ணி விட்டா சும்மா வியூஸ் எல்லாம் பிச்சுக்கிட்டு போகும் இதை தான் வந்து யூடியூப்பில் எக்ஸ்ட்ரீனல் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸ்ட்ரீனல் சோர்ஸ்னால் எந்த இடத்துல இருந்தாலும் நமக்கு வியூஸ் வருது டிராஃபிக் சோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க எந்த இடத்துல இருந்து வியூஸ் வருது அப்படிங்கிறது இப்போ யூடியூப் அதாவது டிராஃபிக் சோர்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் யூடியூப் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வேணாலும் பண்ணி காமிக்கிறேன் யூடியூப் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு இதெல்லாம் வருது எக்ஸ்ட்ரீனல் சோர்ஸ்னால் வெளியிடங்கள் அதாவது நிறைய இடத்துல இருந்து அதில் பார்த்தீங்கனாலே தெரியும் நீங்கள் எப்படி நான் எப்படி கண்டுபிடிக்கிறது இல்லீகலாக எனக்கு வியூஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுடைய ஒரு வீடியோவை எடுத்து நான் ஒரு இல்லீகல் வெப்சைட்டில் ஷேர் பண்ணி விடலாம் இது நீங்கள் செய்யக்கூடிய தப்பு கிடையாது நான் செய்யக்கூடிய தப்பு இதனால் பாதிப்பு யாருக்கு வரும் அப்படின்னா உங்கள் சேனலுக்கு பாதிப்பு வரும் அந்த வீடியோவை நம்ம தான் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஆனால் ஷேர் பண்ணுறத தடுத்து நிறுத்த முடியும் எப்படி அப்படின்னா வந்து நம்மளுடைய வீடியோவை நிறுத்திக்கலாம் இல்லீகல் வெப்சைட்டில் போய் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எதை தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னம்னா நம்ம வீடியோ இல்லீகல் வெப்சைட்டில் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகே நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் பண்ணி போடையில் உங்களுக்கு தெரியும் அளவுக்கு அதிகமான எக்ஸ்ட்ரீனல் சோர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா சேனல் டெர்மினேட் ஆகும் சேனல் சஸ்பெண்ட் ஆகும் மானிட்டேஷன் டிசேபிள் ஆகும் இல்லை மானிட்டேஷன் நாட் எலிஜிபிலிட்டின்னு சொல்லிடுவாங்க ஸோ அளவுக்கு அதிகமான எக்ஸ்டர்னல் சோர்ஸே இருக்கக்கூடாது யூடியூப்பில் சர்ச் பண்ணுறதோ இல்லை ப்ரௌசிங் ஃபியூச்சரோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை சஜெக்ஷனோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை அந்த எக்ஸ்டர்னல் சோர்ஸ் அப்படிங்கிறத தினமும் செக் பண்ணுங்கள் உங்கள் YT ஸ்டுடியோ ஆப்லேயே செக் பண்ணிக்கலாம்
செக் பண்ணிட்டு எந்தெந்த வழிகள்லேருந்து நமக்கு வியூஸ் வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். எந்த வெப்சைட்லேருந்து வந்திருக்குன்னு முதக்கொண்டு உங்களுக்கு துல்லியமாக காமிக்கும். எந்தெந்த வெப்சைட்லேருந்து உங்களுக்கு வியூஸ் வந்திருக்கு, என்ன ஏது, எல்லாமே டீட்டெயில்ஸ் காமிக்கும். சில பேர் வந்து 2000 ரூபா பணம் கட்டி இத்தனை வியூஸ் வரணும் அப்படின்லாம் சொல்லி பணம் கட்டி அந்த ஒரு மெத்தடெல்லாம் இருக்குது. இந்த ஃபேஸ்புக் குரூப் எல்லாம் இருக்குது, அதிலெல்லாம் தயவு செஞ்சு ஷேர் பண்ணி சேனலை காலி பண்ணிக்காதீங்க. அந்த பணத்தை 2000 ரூபா கட்டிட்டு ஃபேஸ்புக் குரூப்பில் போனோம்னா இத்தனை வியூஸ், சல்லன வியூஸ் ஏறும். அது எதில் போய் ஏறும் அப்படின்னா எக்ஸ்டர்னல் சோர்ஸில். அவங்க ஃபேஸ்புக்கில் மட்டும் ஷேர் பண்ணி விட மாட்டாங்க, ஏதாவது இல்லீகல் வெப்சைட்டில் போய் ஷேர் பண்ணி விடுவாங்க. இந்த இல்லீகல் வெப்சைட் என்னென்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன், பிரச்சனை எல்லாம் கிடையாது. அதனால் உங்கள் சேனல் பாதிக்கும், அதனால தான் நான் சொல்லலை. மேபி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். ஓகே, நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டர் பண்ணி காமிக்கிறேன், எக்ஸ்டர்னல் சோர்ஸில் எந்தெந்த வெப்சைட்லேருந்து எந்தெந்த இடத்துல இருந்தெல்லாம் வந்திருக்குன்னு அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அந்த மாதிரிலாம் எக்ஸ்டர்னல் சோர்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை கம்மி பண்ணிக்கிறதுக்கு குறைச்சிக்கோங்க. கம்மி பண்ணிக்க முடிஞ்ச வரைக்கும் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி வெப்சைட்லலாம் உங்கள் வீடியோலாம் ஷேர் ஆகிருந்துச்சுன்னா போய் டக்குன்னு ரிமூவ் பண்ணி விட்ருங்க. ஓகே, வாங்க ஸ்க்ரீன் ரெக்கார்டர் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு ரொம்ப புரியும். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடியே நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணலை, சப்ஸ்கிரைப் பண்ணலை, யூடியூப்பை பற்றி ஃபிங்கர் டிப்பில் தெரிஞ்சு வச்சுக்கணும்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுடைய எக்ஸ்டர்னல் சோர்ஸோட பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸோட பர்சன்டேஜ் இருக்கும்ல, அது எவ்வளோன்னு செக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சேனலை நம்ம சேனலை ப்ரமோட் பண்ணணும், இல்லை எந்த ஒரு யூடியூப் சேனலில் பெரிய பிரச்சனைகள் அப்படின்னாலும் 8056-93-90-47 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கான டீட்டெயில்ஸ் ஆஃபீஸ்லேருந்து சொல்லுவாங்க. ஓகே, வாங்க பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஒய்டி ஸ்டுடியோ ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வியூ மோர் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. வியூ மோர் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்தது டிஸ்கவரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. இந்த டிஸ்கவரியில் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் சோர்ஸ் டைப்ஸ் அப்படின்னு இருக்கும், இந்த இடத்த கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌசிங் ஃபியூச்சர் 51%, சஜெக்ஷன் வந்து 29%, சேனல் பேஜில் 5.7%, யூடியூப் சர்ச்சில் 5%, இதில் ஒரு 7வது இடத்துல இருக்க பாருங்கள் எக்ஸ்ட்ரீனல் அப்படின்னு, 2% எக்ஸ்ட்ரீனல் சோர்ஸில் எனக்கு கிடச்சிருக்கு. அது இல்லாமல் ஷார்ட்ஸ் வீடியோவில் 5%, பிளேலிஸ்ட்டில் எண்டு ஸ்க்ரீன், இதுவும் நியூ அப்டேட்டுங்க. கடைசியாக ஷார்ட்ஸ்னு 5%னு காமிக்கிதுல, இது வந்து நியூ அப்டேட். ஷார்ட்ஸுங்கிறது முன்னாடி இருக்காது, இப்போ வந்து அப்டேட் ஆகிருக்கு, அப்படியே வெளியில் வந்துடுவோம். ஓகேங்களா, இதில் எப்போவுமே இந்த பேஜில் எப்போவுமே எக்ஸ்ட்ரீனல் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு இதாக இருக்கக்கூடாது, ஃபஸ்ட்டு இதாகவோ ரெண்டாவது இதாகவோ இருக்கக்கூடாது, சேனலுக்கு பாதிப்பு வரும். எக்ஸ்ட்ரீனல் சோர்ஸ்லேருந்து வரலாம் வீடியோக்கள், இப்போ டாப் எக்ஸ்ட்ரீனல் சோர்ஸ்னு அது கீழேயே ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துடலாம். எனக்கு எங்கெங்கே இருந்து டாப் எக்ஸ்ட்ரீனல் சோர்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னா வாட்ஸ்அப்லேருந்து கிடச்சிருக்கு, ஃபேஸ்புக்லேருந்து கிடச்சிருக்கு, கூகுள் சர்ச்லேருந்து கிடச்சிருக்கு, யூடியூப்லேருந்து கிடச்சிருக்கு, அதர்னு போட்டு 94% அதர் இதிலேருந்து அதர் சோர்ஸ் கிடச்சிருக்கு. இதை நீங்கள் உங்களுடைய லாஸ்ட்டு 28 டேஸில் நீங்கள் உங்களோட ஒய்டி ஆப்பில் நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா இந்த டாப் எக்ஸ்டர்னல் சோர்ஸில் நிறைய வெப்சைட்டு பேரெல்லாம் வரும், நிறைய வெப்சைட்டு அந்த மாதிரி, அதாவது உங்களுடைய ஒய்டி ஸ்டுடியோ அப்டேட்டாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி வரும். வெப்சைட்டோட பேர் முதக்கொண்டு வரும், எந்த வெப்சைட்டில், ஜிபி வாட்ஸ்அப்பா, என்ன வாட்ஸ்அப், ஜிமெயிலா, எல்லாமே வரும் இந்த அதர் அப்படிங்கிற இடத்துல. நான் இந்த ஒய்டி ஸ்டுடியோவை அப்டேட் பண்ணாமல் வச்சுருக்கேன், நீங்கள் கண்டிப்பாக பண்ணி வச்சுருந்துருப்பீங்க, அதனால் எல்லா டீட்டெயில்ஸும் வரும். நான் என்னோடய செல்வா டெக் சேனலில் வந்து எல்லாமே அப்டேட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் அது எல்லாமே வரும். நான் இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டர் பண்ணிக்கிட்டு இருக்கிறது செல்வா விளாக்ஸ் சேனலோட ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதனால் இதுக்குன்னு அப்டேட் வரல. ஓகேங்களா, நான் இந்த சேனலில் இப்போ செல்வா டெக் மாதிரி உங்களுக்கும் அப்டேட் ஆகியிருந்துச்சுன்னா இதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் வரும், நமக்கு எங்கெங்கே இருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு, வியூஸாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே வரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்த்துறது நல்லது. அப்படி பார்த்தீங்க அப்படின்னால அப்படின்னா கூட நீங்கள் பார்த்துட்டு எந்த வெப்சைட், இல்லீகல் வெப்சைட்லேருந்து ஏதாவது நமக்கு வியூஸ் வந்திருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அந்த வெப்சைட்டை கூட போய் செக் பண்ணி பார்க்கலாம், எந்த வெப்சைட்லேருந்து நமக்கு வியூஸ் அதிகமாக வந்திருக்கு அப்படின்னு. முடிஞ்சால் வீடியோ ரிமூவ் பண்ணிவிட முடிஞ்சால் கூட ரிமூவ் பண்ணி விட்றலாம். ஓகேங்களா, ஓகே. யூடியூப்பை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.